ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிலக்கடலை, அப்புறம் வந்து ஏலக்காய், சுக்கு, கருப்பு உளுந்து, பாதாம், இதை வச்சு தான் வந்து ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோங்க. கால்சியம் சத்து குறைபாடு, இரும்பு சத்து குறைபாடு, கண் பார்வை குறைபாடு, அப்புறம் மலச்சிக்கல் பிரச்சனை, முதுகு வலி, இடுப்பு வலி, கைகால் குடைச்சல், இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, நீங்களுமே வந்து டெய்லியும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி, ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நாம் இன்றைக்கி ரெடி பண்ண போகிற இந்த பவுடரை வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஈனா சூடான பாலில் கலந்து நீங்கள் குடித்து வந்தால் போதுங்க. உங்கள் உடலில் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. உடல் எப்போதுமே ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக இருக்கும். அந்த ஆரோக்கியமான ரெமடி எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் தேவையான பொருள் என்ன அப்படின்னு. நிலக்கடலை, இதை வேர்க்கடலைன்னு சொல்லுவாங்க, நிலக்கடலைன்னு சொல்லுவாங்க, அப்புறம் பாதாம், கருப்பு உளுந்து, சுக்கு, ஏலக்காய், இதை வச்சு தாங்க சூப்பரான ரெமடி ரெடி பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம கருப்பு உளுந்து எடுத்துக்கிடுவோங்க. கருப்பு உளுந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க. இந்த உளுந்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவு கால்சியம் சத்து இருக்குது, இரும்பு சத்து இருக்குது. இந்த உளுந்து ஒவ்வொரு நரம்புகளையும் எலும்புகளையும் அடர்த்தியாகவும் உறுதியாகவும் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து உதவியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லை, நம்மளுடைய உடல் வளர்ச்சிக்கு ரொம்பவே உறுதுணை செய்யக்கூடியது இந்த கருப்பு உளுந்து. மூளைக்கு வந்து எப்போதுமே சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கு இந்த உளுந்து ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி மலச்சிக்கல் பிரச்சனை, முதுகு வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி, எல்லா பிரச்சனைகளையும் போக்கக்கூடியது இந்த கருப்பு உளுந்து தாங்க. ரொம்பவே சத்து நிறைஞ்சது. வெள்ளை உளுந்து அப்படின்னா சத்துக்கள் வந்து நிறையா வெளியில் போயிடும், பாதி சத்துக்கள் மட்டுமே இருக்கும். கருப்பு உளுந்தில் தான் வந்து முழுமையான சத்துக்கள் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து கருப்பு உளுந்து கிடைச்சதுன்னா கண்டிப்பாக கருப்பு உளுந்தை மட்டுமே பயன்படுத்துங்க. கருப்பு உளுந்து கிடைக்காத பட்சத்தில் வந்து நீங்கள் வெள்ளை உளுந்தை பயன்படுத்தலாம். அதே மாதிரி கண் பார்வை குறைபாடு, கால்சியம் சத்து குறைபாடு, இரும்பு சத்து குறைபாடு, எல்லா பிரச்சனைகளும் போக்கக்கூடியது இந்த கருப்பு உளுந்துங்க. உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய எலும்புகளை இரும்பு போல் உறுதியாக்கக்கூடியது இந்த கருப்பு உளுந்து. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க உளுந்து. இதை வந்து லைட்டாக வறுத்துக்கிடணுங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாதாம். இந்த பாதாமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடலுக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களும் இருக்குது. ஒரு 5 பாதாம் மட்டும் எடுத்துக்கோங்க. இதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் நமக்கு எப்போதுமே வந்து நம்மளோட எலும்பு வந்து தேய்மானம் அடையாமல் பாதுகாக்கும். இதில் உள்ள அந்த பாதாமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒமேகா 3 ஊட்டச்சத்து இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா கண் பார்வையை வந்து மேம்படுத்தும், நம்ம உடல் வளர்ச்சிக்கு உறுதுணை செய்யக்கூடியது. அதே மாதிரி உடலுள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை கரைச்சி வெளியேற்றும், அதனால் இதயம் சம்பந்தமான கோளாறுகள் வரவே வராதுங்க. நம்ம உடலில் ஹீமோக்ளோபின் அளவை வந்து அதிகரிக்க உதவுறது இந்த பாதாம் தாங்க. பாதாமில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. அதே மாதிரி இந்த பாதாம் நீங்கள் எடுத்துக்கிடும் போது மூளை வளர்ச்சியை வந்து மேம்படுத்துங்க. 5 பாதாம் எடுத்துக்கிட்டாலும் போதும். இதையுமே வந்து லைட்டாக வறுத்து மேலுள்ள தொழியை எடுத்துடணுங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நிலக்கடலை, வேர்க்கடலை அப்படின்னாலும் சொல்லுவாங்க, இதையுமே வந்து 1-2 ஸ்பூன் அளவு வந்து எடுத்துக்கோங்க. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் நம்ம உடலில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் நலனை கொடுக்கக்கூடியது, நம்ம உடல் நலத்தை வந்து மேம்படுத்தக்கூடியது, நமக்கு வரக்கூடிய அனைத்து விதமான நோய்களையும் போக்கக்கூடியது. இதையுமே வந்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. ஏலக்காய் இதில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இதில் நல்ல ஒரு நறுமணம் வந்து நம்ம செய்ய போகிற இந்த பவுடருக்கு வந்து நல்ல ஒரு நறுமணத்தை வந்து கொடுக்கக்கூடியது, அதாவது திரும்ப திரும்ப குடிக்க வைக்கிறதுக்கு நல்ல ஒரு இதை கொடுக்கக்கூடியது இந்த ஏலக்காய். அது மட்டும் இல்லைங்க, நல்ல ஊட்டச்சத்துக்களும் இதில் நிறைய இருக்குது. இதில் உள்ள நார்ச்சத்து பார்த்தீங்க அப்படின்னா மலச்சிக்கல் பிரச்சனை வரவிடாமல் தடுக்கும். இந்த ஏலக்காயில் உள்ள கால்சியம் சத்து நம்மளுக்கு கால்சியம் சத்து குறைபாடே வராத அளவுக்கு நம்மளுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுக்கும். எலும்புகளையும் மூட்டுகளையும் பலப்படுத்தும். அதே மாதிரி நரம்பு தளர்ச்சியை வந்து போக்கக்கூடியது. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இனப்பெருக்க மண்டலத்தை சிறப்பாக செயல்பட வைக்கக்கூடியது. அதே மாதிரி செரிமான கோளாறுகளை வந்து போக்கக்கூடியது. கண் பார்வை குறைபாடை வந்து போக்கக்கூடியது இந்த ஏலக்காய்ங்க. ஏலக்காயில் பார்த்தீங்க அப்படின்னா இரும்பு சத்துமே வந்து நிறைய இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சுக்குங்க. இந்த சுக்குலையும் பார்த்தீங்க அப்படின்னா கால்சியம் சத்து, இரும்பு சத்து, நார்ச்சத்து, விட்டமின் சின்னு ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குதுங்க. 1 துண்டு அளவுக்கு வந்து எடுத்துக்கிட்டால் கூட போதும் இந்த சுக்கு.
உங்களுக்கு மூட்டு தேய்மானமே வரவிடாமல் பாதுகாக்கும். உங்கள் உடலில் உள்ள மூட்டுக்களோட அடர்த்தியவும் உறுதித்தன்மையும் வந்து அதிகரிக்கும். உங்களுக்கு மூட்டு வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, கைகால் குடைச்சல்ல இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை எடுத்துக்கிடும் போது இது எல்லாமே வந்து போக்கக்கூடியதுங்க. அதே மாதிரி இந்த சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கப நோய்களுக்கு நல்ல ஒரு நிவாரணம் தரக்கூடியது, சளி இருமல் போன்ற பிரச்சனைகளுக்கு நல்ல நிவாரணம் தரக்கூடியதுங்க, செரிமான பிரச்சனைகளை வந்து போக்கக்கூடியது, அஜீரண கோளாறுகளையும் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளுக்கும் நல்ல நிவாரணம் தரக்கூடியது இந்த சுக்கு. இப்போ இந்த அஞ்சு பொருளையுமே வந்து நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கிடணுங்க. லைட்டாக வறுத்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக்கி வச்சுக்கோங்க. இது எல்லாமே வந்து இந்த வறுத்துட்டு மேலுள்ள தொளி எடுத்துருங்க. இதில் சுக்குமே வந்து லைட்டாக தட்டி போட்டுக்கோங்க. இது வந்து ஹார்டாக இருக்கும், நீங்கள் இப்படியே மிக்சியில் போடக்கூடாது. மிக்சியில் போட்டிங்கன்னா அந்த மிக்சியோட அந்த ப்ளைடு போயிடும். அதனால் வந்து இந்த சுக்கை லைட்டாக சின்ன உரல் இருந்துச்சுன்னா லைட்டாக தட்டி போட்டு தான் மிக்சியில் போடணும். இப்படி போட்டிங்கன்னா மிக்சியோட அந்த ப்ளைடு கண்டிப்பாக போயிடும். ஸோ இதை லைட்டாக தட்டி தட்டினீங்கன்னா கொஞ்சம் பவுடர் மாதிரி ஆயிரும், மிக்சியில் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் சரியாக வரும். இது எல்லாமே அதாவது கருப்பு உளுந்து 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, ஒரு 5 பாதாம், 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து வேர்க்கடலை எடுத்துக்கோங்க, அப்புறம் கொஞ்சம் ஒரு 5 ஏலக்காய், ஒரே ஒரு துண்டு அளவுக்கு வந்து சுக்கு எடுத்துக்கோங்க. சுக்கு வந்து லைட்டாக தட்டி போட்டுக்கோங்க. இந்த இந்த எல்லாத்தையுமே ஆனால் லைட்டாக வறுத்துடுங்க. எண்ணெய் எதுவுமே ஊற்றக்கூடாது, சும்மா எதுவுமே ஊற்றாமல் ஃப்ரை பண்ணணும். லைட்டாக வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அப்புறமா வந்து மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த 5 பொருளையும் மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த பவுடரில் பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவு கால்சியம் சத்து இருக்குது, அதே மாதிரி இரும்பு சத்து, விட்டமின் சி சத்து, நார்ச்சத்து, புரோட்டீன், இந்த மாதிரி நிறைய மருத்துவ குணங்களும் ஊட்டச்சத்துக்களும் இந்த பவுடரில் இருக்குதுங்க. இதை எப்போ எப்படி குடிக்கணும் அப்படின்னா, ஒரு டம்ளர் ஒரு இளஞ்சூடான பால் எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளரில் இளஞ்சூடான பால் எடுத்துக்கோங்க. இந்த இளஞ்சூடான பாலில் 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடரை வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து கலந்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து கலந்துட்டு நைட்டு தூங்க போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் குடிக்கணுங்க. இதை தொடர்ந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது இதில் இரும்பு சத்து குறைபாடை வந்து நீக்கும், கால்சியம் சத்து வந்து அதிகரிக்கும், அப்புறம் வந்து மலச்சிக்கல் பிரச்சனையே போக்கும், செரிமான பிரச்சனையே போக்கும், கண் பார்வையை வந்து மேம்படுத்துங்க. அதே மாதிரி நரம்பு தளர்ச்சி கோளாறுகளையும் போக்கக்கூடியது இந்த பாலுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் குடிக்கிறதுனால இதை தொடர்ந்து நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது முதுகு வலி, இடுப்பு வலி, கைகால் குடைச்சல் இது எல்லாத்தையுமே வந்து சரி செய்துங்க. இதை வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம். எல்லாருக்குமே வந்து இது ரொம்ப நல்லதுங்க. இதில் அவ்வளோ சத்துக்கள் வந்து நிறைய இருக்குது. நீங்கள் தினமும் பால் வந்து குடிப்பீங்க. அதில் இந்த பவுடர், அது சத்தான ஆரோக்கியமான பவுடரை நீங்கள் கலந்து குடிக்கும்போது இன்னுமே வந்து உங்கள் உடலுக்கு ரொம்பவே சத்து நிறைஞ்சதுங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லது. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே வந்து குடிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.